தமிழ் மின்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மின்டின் இன்றைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடனை திருப்பி செலுத்தாமல் வெளிநாட்டுக்கு தப்பியவர்களை சும்மா விட மாட்டோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. மாணவர்களுக்கு சிறப்பு பஸ் இயக்க வேண்டும். தமிழக அரசுக்கு மக்கள் நீதி மையம் கோரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விடிய விடிய மழை. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. முல்லைப்பெரியாறு அணையில் இருந்து கேரளாவுக்கு மீண்டும் உபரி நீர் திறப்பு. தமிழக விவசாயிகள் அதிருப்தி. சென்னையில் உள்ள 403 அம்மா உணவகங்களில் விற்பனை அதிகரிப்பு. அம்மா உணவகங்களில் சாப்பிடுவோரின் எண்ணிக்கை 50,000-ஆக அதிகரித்திருப்பதாக தகவல். IPL 2022 ஏப்ரல் 2ல் சென்னையில் தொடங்கலாம் என தகவல். அகமதாபாத், லக்னோ என இந்த 2 புதிய அணிகள் சேர்ந்துள்ளதால் தொடர்கள் 60 நாட்களையும் தாண்டி நடைபெற இருப்பதாக கணிப்பு. 7 வயது சிறுவன் கோவில் பூசாரியாக நியமிக்கப்பட்ட விவகாரம். இந்து சமய அறநிலையத்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம். வேளாண் சட்டம் வாபஸ் மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க திட்டம். ஹிஸ்புல்லா அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிட்ட ஆஸ்திரேலியா. லெபனானின் ஷியா சமூகத்திற்கு அடிப்படை சேவைகள் வழங்கியதால் நடவடிக்கை. இத்துடன் தமிழ் மின்டின் தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் மின்டுடன்.